காட்டுநாயகம் தென்வீட்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மாயப்பெருமான் வீர ஆஞ்சநேயர் ஆலய நூதன ஆலய நூதன விமான நூதன சிலா விக்கிரக அஷ்டவந்தரமானது இறைவனின் திருவருள் கொண்டு இன்றைய தினம் காலை வேளையிலே மங்கள இசை முடங்க விக்னேஸ்வர பூஜையிடம் துவங்கப்பட்டு மகாகணபதி ஹோமமானது ஆலயத்திலே சிறப்பாக நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து மாலை வேளையிலே நமது யாக ஆலயத்தின் பூர்வாக நிகழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாஸ்து சாந்தி பிரவேச பலி என்று சொல்லக்கூடிய கிரியைகளும் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து முதல் கால யாக வேள்வியானது இதுவே துவங்க உள்ளார்கள். இல்லாமல்ல மாயப்பெருமான் வீர ஆஞ்சநேயர் பரமான கிரகத்தை பெருவியுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இப்பொழுது வாஸ்து சாந்தி பூஜையானது முதல் கால யாக வேள்வியின் பூர்வாக நிகழ்ச்சியாக இருக்கக்கூடிய பூஜைகள் துவங்கப்பட உள்ளது. ஆ
சமர்ப்பயாமி யதாசக்திம் ஜபித்வா எப்படி பஞ்சாயத்து போற 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 வா காத்து நேரம் போறோம் சரியா தட்டிக்க போறோம் விஷேட அனுட்சியமான மகாகணபதி பெருமாள் சுவாமி ஆஞ்சநேய நூதன ஆலய நூதன கிருத்தங்கிரக விமான மகாமண்டப அட்டவந்திர மகா கும்பாபிடக மகாசாந்தி மகாமங்களபைபகல்பணி சல்ய தோஷ நிவர்த்தி துவார ஸ்ரீமத் அர்த்ததிக்பால யஜமான அர்த்ததிக்பால தேவதா பிரவேசமணி பூஜாட்ச மகாசாந்தி நமஹ கத்தாப்யா நதி ஸ்ரீபலாம்பனே மகாபாசகமே பாப்யாம் பிராப்யமான ீரமாந்தோலம் ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சுபே சர்வார்த்ததாரணே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே சந்திராரணமே லக்ஷ்மீ தாதவேகமே சிறப்பான முறைகளே விநாயகபெருமான் பரிபூர்ண அலங்காரத்தில் நடைபெற்றது. மாலை பொழுதிலே ஆலயம் சுத்தி செய்யும் வண்ணமாக வாசுசாந்தி பூஜையானது நடைபெற்று இப்பொழுது பிரவேச பலி பூஜையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதன் தருவாயில் பக்தமையர்கள் ஆலயத்தை சார்ந்த நிர்வாக ஸ்திரர்கள் அனைவரும் இந்த முதற்கால பூஜைகளை கண்டுகளித்து எல்லாம் வல்ல மாய மகாகணபதி மாயபெருமாள் அனுகிரகத்திற்கு பாத்திரமாகும்படி விழா கமிட்டியார் சார்பாக
குரு குரு ஸ்வாஹா ஸ்தானம் புருஷா உதய நாபகுண்டியா அனந்த மங்களாதர மத்தே ஓம் மகா ஈசான ஆசனாதி மகா ஓம் பகவசூர ஈசானாதி மகா ஈசானா ஈசானாய் மகா கற்பூர ஜோதி தூபதீப அப்படி தாய்மார் லட்சுமி நாராயண சுவாமியுடைய கிருபையினாலும் நமது பேட்டை காட்டு நாளுக்கன் திருவிழே குரு வீழ்ச்சியிலிருந்து நமக்கெல்லாம் அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் மாயப்பெருமாள் சுவாமி திருக்கோவில். நமது மாயப்பெருமாள் சுவாமி திருக்கோவிலே மாயப்பெருமாள் சுவாமி திருக்கோவிலில் நாளைய மறுதினம் மகா கும்பாபிஷேக வைபவமானது வெகு சீரும் சிறப்புமாக நடைபெற உள்ளது. அது சமயம் இன்று முதலாவது நாளாக முதலாவது நிகழ்ச்சிகளாக காலை வேளையிலே கணபதி ஹோமமானது நடைபெற்றது. அதேபோல நவகிரக ஹோமங்களும் மகாலட்சுமி ஹோமங்களும் சுதர்சன ஹோமங்கள் எல்லாம் காலை வேளையிலே நடைபெற்று இந்த பூர்வகுண்டத்துக்குள்ளாம் உள்ள பார்வதி பரமேஸ்வருடைய அனுகிரகங்கள் எல்லாரும் லக்ஷ்மி நாராயண சுவாமியினுடைய கிருபையினாலும் நமது காட்டுநாயக்கன் சமுதாயம் நமது காட்டுநாயக்கன் தெருவிலே நமக்கெல்லாம் அருள்பாலிப்பதற்கு என்று மாயப்பெருமாள் மாயக்கூத்தன் என்று சொல்லக்கூடிய மாயப்பெருமாள் நம்மளுடைய மாயை என்ற ஆசையை நீக்கி அருள் என்கின்ற பக்தியை கொடுக்கக்கூடியவர் தான் மாயப்பெருமாள். மாயைனா எனது ஆசை இல்லையா, மனிதனுக்கு ஆசை வந்து நிறைய போயிட்டே கடல் மாதிரி, ஆசை இல்லாத மனிதரே யாருமே கிடையாது. ஆனாலும் பேராசை இருக்கப்படாது, ஆசை இருக்கலாம், பேராசை ஒரு கஷ்டம். அதனாலதான் மாயப்பெருமாள் பேருங்கள மாயப்பெருமாள்னா என்னது, மாயைகளை புரியக்கூடியவர். அவதாரம் எத்தனை அவதாரம், 10 அவதாரம் பெருமாள் 10 அவதாரம் எடுத்துக்கொண்டிருக்கிறார். மாயைகளை புரியக்கூடியவர். இங்க இருந்த மாதிரி இருக்கியாப்பா, எங்கப்பா ஆளை காணும் கேட்குமா இல்லையா, ராஜா இங்க இருந்தேரா தெரியுது, எங்கேயா போனேரு ஆளை காணுங்க கேக்குறமா இல்லையா. அந்த மாதிரி சுவாமி வந்து ஒவ்வொரு மாயைகளை புரியக்கூடியவர், அதான் மாய பெருமாள். அப்ப அந்த மாயை என்றால் என்ன, ஆசை. மாயைனா ஆசை, ஆசைகளை பேராசை என்கின்ற ஆசைகளை எல்லாம் நீக்கி தெய்வத்திடம் அருள் கிடைக்க வேண்டும், அதான் மாய பெருமாள். அப்படிப்பட்ட மாயப்பெருமாள் நமக்கெல்லாம் இங்கு எழுந்தருளி இந்த இடத்துல ஆலயம் வரும் நம்ம நினைச்சோமா, சுவாமி படத்தை வச்சு பூஜை பண்ணோம், குடை கொடுத்தோம், நம்ம முன்னோர்கள் குடை கொடுத்தாங்க, நம்மளும் அந்த இடத்துல வச்சு என்ன செஞ்சிருந்தோம், முன்னால பெருமாள் படத்தை வச்சிருப்போம், அதனால என்ன படத்தை வச்சு சாமி கும்பிட்டுருப்போம். இந்த ஊர்லன்னா அந்த அம்பாள் கோவில் மட்டும்தான் இருந்தது, முன்னால இந்த ஊர்னா நம்ம கட்டினாயக்குன்னா அந்த அம்பாள் கோவில் இருக்கு, எங்கள் ஊரில் அம்பாள் கோவில் இருக்குன்னு சொல்லிக்கலாம். அப்போ அந்த பெருமாளை அந்த வருஷத்தில் அந்த கொடைக்கு மட்டும்தான் என்ன செய்வாங்க, எடுத்து வணங்குவாங்க, அப்புறமும் பெருமாள் எங்கே இருக்காருலாம் தெரியாது, மாயமா மறைஞ்சு போயிடுவாங்க. அதான மாய பெருமாள். அப்போ இந்த இடத்துல பெருமாளுக்கு என்று ஒரு ஆலயம் அமைக்கப்பட்டு அவர் வரணும், இந்த இடத்துல உட்காரணும்னு நினைச்சிருக்கிறார்.
அவர் நினைச்சாதான் நம்ம அந்த அவருக்கு உண்டான வேலைக்கு பங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கமே. உட்காரக்கூடிய பாக்கியமே அவர் நமக்கு தந்தாதான் இந்த இடத்துல உள்ள வந்து உட்கார, இல்லைன்னா உட்கார முடியுமா? ஏதாவது ஒரு வேலை வந்துடும், எங்கேயாவது போயிடுவோம். நான் வரணும்னு நினைச்சேன் சாமி, என்னால் முடியலை, சொல்லுவாளா இல்லையா? அப்ப நம்ம இங்க உட்கார்ந்துருக்கமே அதுவே ஒரு பெரும் பாக்கியம். அப்ப இந்த இடத்துல கும்பாபிஷேகம், கும்பாபிஷேகம்னா பெரிய விசேஷம். கும்பாபிஷேகம் கொடகுடே ஒரு வருஷத்துக்கு ஒருக்க, சில ஊர்ல 3 வருஷத்துக்கு ஒருக்க, சில ஊர்ல 5 வருஷத்துக்கு ஒருக்கன்னு கொடுப்பாங்க இல்லையா. நம்ம கும்பாபிஷேகம் வந்து பாத்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடியது, ஒரு வியாழ வட்டம்னு சொல்லுவாங்க. கும்பாபிஷேகம்னா ஒரு வியாழ வட்டம். ஜாதகத்தை எடுத்து பார்த்தா தெரியும், ஜாதகம்னு ஒன்று இருக்கும், அதெல்லாம் நம்ம தலை எடுத்து ஃபுல்லாகவே இதில் இருக்கும், அந்த கட்டத்துக்குள்ள தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் கட்டம். நம்ம வாழ்க்கையே இருக்குது 4 சவத்துக்குள்ளே தான் சொல்கிறோமா இல்லையா? நம்ம வாழ்க்கையே எப்படி இருக்கு? 4 சவத்துக்குள்ளே தான் இருக்கு. அப்போ அந்த ஜாதக கட்டத்தில் நம்மளுடைய பூர்வ புண்ணிய தலை எழுத்து ஃபுல்லாக அதுவே அதே போலதான். அந்த தலையெழுத்துல மாத்துறது யாருன்னா, யாரு? சுவாமி தான் இல்லையா? தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சு சொல்லுவோமா இல்லையா? ஒரு உசிரி நமக்கு வந்து ஒரு பெரிய ஆபத்துலேருந்து காப்பாத்தினான்னு சொல்லுவோமா இல்லையா? தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சு, ஏதோ சாமி செஞ்ச புண்ணியம், நான் செஞ்ச புண்ணியம், சாமி அனுக்கிறது இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் சொல்லுவோமா இல்லையா? அப்ப அந்த கும்பாபிஷேகத்தை நாம் கண்டோமானால் அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கப்பெறும். எப்படி கிடைக்கப்பெறும்? புனித தீர்த்தங்கள்லாம் எடுத்து வரப்பட்டது. கொடைக்குன்னா நினைச்சோம் பொதுவாக பாபநாசத்துலேருந்து தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து வச்சாலே. கும்பாபிஷேகம்னா கடல் தீர்த்தம், சுனை தீர்த்தம். சுனைனாலது நாளி கிணறு, ஊற்றுன்னு சொல்லுவோமா இல்லையா? அதுக்கு பேர் தான் சுனை. அது எங்கே இருக்குது? திருச்செந்தூரில் நாளி கிணறு. கடலில் குடிச்சோம்னா எல்லோரும் திருச்செந்தூரில் எங்கே போவாங்க? நாளி கிணறுல போய் ஒரு கப்பு தண்ணியாக எடுத்து தலையில் விடுவாங்க, அதில் கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்துட்டு இருக்கும். அதில் கண்டிப்பாக குளிக்க ஸ்நானம் பண்ணணும், நாளி கிணறு தீர்த்தம்னு பேர், அது சுனை தீர்த்தம். அடுத்தால பாபநாசத்திலிருந்து தீர்த்தங்கள்லாம் எடுத்து வரப்பட்டு அந்த தீர்த்தங்கள்லாம் இப்போ கோவிலுக்கு வந்து இறங்கி கோவிலில் யாகசாலையில் அந்த கும்பத்தில் அடைக்கப்பட்டு அந்த கும்பத்தில் வாசனாதி திரவியங்கள், மாவிலை, தேங்காய், கூர்ச்சம்லாம் வைத்து நம்ம வெறும் தீர்த்தமாக கொண்டு வந்திருப்போம். அந்த தீர்த்தத்தை என்ன என்ன செய்வாங்க? பச்சைக்கற்பம், ஏலக்காய், ஜாதிக்காய், அந்த பெருமாளுக்கு தீர்த்தம் எப்படி கொடுக்கும்போது வாசனையாக இருக்கா இல்லையா? பெருமாள் தீர்த்தத்தை சாப்பிடும்போது பச்சைக்கற்பூரம் இலக்கெல்லாம் போட்டு இந்தியான பிரதமர் மோடி சொல்றாரா இல்லையா? நம்மளாம் வந்து சுத்தபத்தமாக இருக்கணும் உண்மை, அதுதான் நல்ல ஒழுக்கம். ஸ்கூல்ல பள்ளி கொடுக்குற முதல்ல என்ன சொல்லி கொடுக்குறா? ஒழுக்கத்தை தான் சொல்லி கொடுக்குறா. பள்ளிக்கூடத்துக்கு போனோன்னே முதல்ல டிஸ்பிளைன், ஒழுக்கம். அப்படிப்பட்ட இறைவனுடைய அனுகிரகத்தினாலே நமது ஆலயத்திலே நம்ம பக்தர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரிதாரர்கள் பேர். இதுக்கு பேரு வரிதாரர்கள். வீட்டுக்கு வரி கட்டுவோமா இல்லையா? நம்ம சொந்த வீடு இருந்தால் வீட்டுக்கு வரி கட்டுறோம், அது நம்மளோட சொந்த வீடு. அது மாதிரி இந்த கோவிலுக்கு வரி கட்டியாச்சுனாலே இந்த கோவிலும் நம்மளுடைய சொந்த கோவில். ஒருத்தர் வந்து கோவிலுக்கு கட்டியிருக்காருன்னா அது நமக்காண்டி எல்லாத்துக்காண்டி கோவிலுக்கு கட்டியிருக்கிறார். அவருக்கு தன்னை நம்ம மட்டும் சாமி கும்பிடணும்னு கோவில் கட்டலை, எல்லாரும் சேர்ந்து இருந்து இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளுதல் வேண்டும். எல்லாருடைய பங்களிப்புகளும் அந்த கோவிலில் இருக்க வேண்டும். அதுக்கு ஒருத்தர் முன்னுதாரமாக உபயமாக ஒருத்தர் வந்து முன்னால் செய்வாங்க. அது கூட நம்மளாம் சேர்ந்து இருந்து இந்த கும்பாபிஷேக வைபவத்தை நாம் அற்புதமாக நடத்திட வேண்டும். நம்ம ஊர் செஞ்ச புண்ணியம் நம்ம வந்து நினைச்சுதான் பார்த்தோம், அவர் நடத்திட்டார் இல்லையா? நம்ம நினைக்கிறோம், நினைக்கிறத சுவாமி நடத்தி நடத்திட்டார். இதான் அழைத்து வரப்பட்ட அந்த தீர்த்த கும்பங்களை வைத்து யாகசாலையில் இப்பொழுது வேத பாராயண ஜபம், வேத மந்திரங்கள், விமானம், கலசங்கள் இங்கு வைத்து நாளை காலை அந்த கலசங்களை அந்த விமானத்தில் பிரதிஷ்டை செய்விப்பார்கள். நாளை இரவு பெருமாளை பிரதிஷ்டை செய்விப்பார்கள். பெருமாள் மட்டுமல்ல, விநாயகர், பெருமாள், ஆஞ்சநேயர், மூன்று தெய்வங்கள். நாளை காலத்துல கலசங்களை என்ன செஞ்சிடணும்? நாளை விமானத்துல
பிரதிஷ்டை செய்வித்தல் வேண்டும். பெரிய விழாவே கும்பாபிஷேக விழா தான். அப்படிப்பட்ட மகா கும்பாபிஷேகம் சொல்றா, அதுக்கு பேர் என்னது, மகா மகாராஜஸ்ரீன்னு சொல்லுவா. மகாராஜனால எனக்கு தெரியாது. வைபவத்திலே இன்று முதலால் பூஜையை தான் நடந்துருக்கு. இந்த நாளைக்கு காலம்பரம் நான் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். நாளைக்கு காலம்பரம் என்ன செய்வாங்க, விமானத்துல கொண்டு போய் அந்த கலசத்தை அந்த சுவாமி எல்லாம் நாளை இரவு வேளையிலே பிரதிஷ்டை செய்விப்பார்கள். பிரதிஷ்டை செய்து கஷ்ட துஷ்டங்களை நீக்கி இஷ்டங்களை பெருமாள் நமக்கு அருள வேண்டும். எட்டு திசைகளிலும் தசை கட்டுதல் சொல்லுவாங்க, அதுக்கு பேரு தசை கட்டுதல். சுவாமி வந்தாச்சுனாலே எந்த ஒரு திசைகளுமே விக்னங்கள்ல இருக்கப்படாது. கிழக்கு திசையிலும் விக்னம் இருக்கப்படாது. அக்னி மூலைன்னு சொல்லக்கூடிய தென்கிழக்கு திசை, தெற்கு திசை, தென்மேற்கு திசை, மேற்கு திசை, வடமேற்கு திசை, வடக்கு திசை, வட கிழக்கு திசை, இப்படியாக திசைகள் இருக்கின்றது. அந்த திசைகள் எல்லாம் துஷ்ட ராட்சகம். அதனால சின்ன குழந்தைய முச்சந்திக்கு போவாத, சீக்கிரமா சொல்லுவாங்க இல்லையா. நம்ம முன்னோர்கள் வந்து ஒன்னு நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க, அதை கடைபிடிச்சாலே போதும். நீ புதுசா ஒண்ணு உருவாக்க வேண்டாம், சொல்லி கொடுத்தத கடைபிடித்தாலே போதும். எப்படி கடைபிடிக்கிறோம், காலங்கிற எந்திரிச்சாச்சுன்னா குளிச்சுட்டு நம்ம வீட்டில் உள்ள வேலைக்கு நேரமே இல்லைங்க. பேசுறது மட்டும் எப்படிதான் நேரம் இருக்குன்னு சொல்லுங்க, வேலை செய்யறதுக்கு நேரம் நேரம் இல்லையா, நான் அப்புறம் சொல்றேன். இல்லைன்னு யார் ஒருத்தர் சொன்னாரோ அவன் சோம்பேறியும் அர்த்தம். செய்யும் பொழுது அந்த வேலை செய்யறதே தெரியாது. அதை முதல்ல பக்குவம், நம்ம மனசை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். மனசை பக்குவப்படுத்தினா என்னது, மெடிடேஷன், தியானம். கோபம் இல்லாம இருக்கிறதுக்கு அமைதியா இருந்தாச்சுனாலே கோபம் வேணும். பேசாது பேச்சு கொடுக்காது, சுலபமா இல்லையா, ஒரு டென்ஷனா பேசும்போது பேச்சு கொடுக்காது. அப்ப எப்பொழுதுமே நம்ம சாந்தமாக இருக்க வேண்டும். அதை முதல்ல கடைபிடிச்சாச்சுனாலே நமக்கு எந்த ஒரு எதுவுமே செய்யும் பொழுது அது வந்து கஷ்டம்னு தெரியாது. அப்போ ஆத்மார்த்தம், ஆத்மார்த்தங்கிறது நமக்குள்ள முதல்ல வர வேண்டும். நம்ம அடுத்தவளை போய் செய்யும் சொல்லக்கூடாது. நம்ம முதல்ல செய்யணும், நம்ம செஞ்சாதான் அடுத்தவளை அதை செய்யும் சொல்ல முடியும். இல்லையா, நீ ஒருத்தர் ஆள் காட்டி வரல நீட்டி அவ அப்படின்னு சொல்ற, மூணு வரை யாரை பார்க்க இருக்கு சொல்லு, இப்படி கை நீட்டி பேசும் பொழுது நம்மளை பார்க்க எத்தனை, நீ ஒரு விரல் தான் அவனை பார்த்து நீட்டுற, மூணு விரல் நீ முதல்ல கடைபிடி, அப்புறம் நீ அடுத்தவளை சொல்லு. உண்டா இல்லையா, எதுக்காண்டி சொல்ல வரோம்னா, அப்படிப்பட்ட இறைவனுடைய அனுகிரகத்தினாலே நம் வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டியது, அந்த கடைபிடிக்க வேண்டிய வழிமுறை நெறிகள்னு இருக்கு. பழக்கத்தையும் வழக்கத்தையும் அதான் மாத்தக்கூடாதுன்னு சொல்லுவாளா இல்லையா, பெரியவங்க சொல்லுவாங்களா, பழக்கத்தை மாத்தாதையா, அது என்ன உண்டோ அதைப்படி செய்யுங்கிறான். இப்ப வந்து பாருங்க, ஒவ்வொரு வேற வேலை இல்லை, இதுதான். அப்புறம் கடைசியில குத்துத குடையுத நான் தெரியாம செஞ்சிட்டேன் சொல்லுவானா இல்லையா. கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம், கண் இருக்கும்போது சூரியனை பாருந்தா பார்க்க வேண்டாம், கண் இல்லைன்னா அந்த பக்கம் சூரியனுக்கா கொஞ்சம் எந்த பக்கம் நல்லா காமிக்கலாம். அதான் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம், முதல்ல அதிகாலை எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணியாச்சுன்னா நம்ம கண்ணுக்கு நல்ல பிரேக், அதான் சூரிய நமஸ்காரம். அதான் இந்த மாதிரி சுவாமி ஆலயங்கள்ல நம்ம வந்து உட்கார்ந்து பூஜையில கலந்து கொண்டோமானாலே நம் மனம் சுவாமியை நினைக்கும். அப்ப நம் மனம் சுவாமியை நினைக்கும் பொழுது எந்த ஒரு வேற சிந்தனைகள் நம்ம மனசுல வராது. சிந்தனை மனம் அலைய பழகும்போதுதான் இல்ல வேண்டாத சிந்தனைகள்லாம் நம்ம மனசுல வரும். அப்ப தெய்வத்தை மட்டும் நினைக்கும் பொழுது நம்ம சிந்தனை எப்பொழுதுமே வழி நெறி முறையாக இருக்கும். நெறிமுறை தான் நம்மளுடைய வாழ்க்கை முறை. அப்படிப்பட்ட இறைவனுடைய அனுகிரகத்தினாலே நமது காட்டுநாளக்கர் தெருவிலே பெருமாள் திருக்கோவில் அற்புதமாக அமையப்பட்டிருக்கின்றது. மாயப்பெருமாள், அந்த மாயப்பெருமாளுக்கு இன்று முதலாவது நாளாக முதலாம் கால யாக ஹோமங்களானது இந்த ஆச்சாரியர் பார்த்தீங்கன்னா அஞ்சு பக்கத்துல அஞ்சு பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அந்த அஞ்சு ஓம கொண்டமும் அக்னி வளர்ப்பாங்க. அக்னினா என்னது, நெருப்புன்னு, அக்னி வளர்த்து அதுல ஹோமங்கள், மூல மந்திரம்,
பெருமாளுடைய மூல மந்திரம் ஓம் நமோ நாராயணாய நமஹ. பெருமாளுடைய மந்திரம் என்னது? ஓம் நமோ நாராயணாய நமஹ. சுவாமியுடைய மந்திரம் அதுதான். எட்டு எழுத்து மந்திரம் யாருக்கு? பெருமாள். அஞ்சு எழுத்து மந்திரம் யாரு? நமச்சிவாயா. நமச்சிவாயனா யாரு? சிவன். மூன்று எழுத்து மந்திரம் யாரு? ஓம் சக்தி, ஓம் முருகா. இந்த இல்லையா, அப்படிப்பட்ட இறைவனுடைய அனுகிரகத்தினாலே நமது பெருமாளுக்கு நம் எப்பொழுதுமே மனசார ஓம் நமோ நாராயணாய நமஹ. ஓம் சொல்லணும், எல்லாரும் சொல்லணும், ஓம் நமோ நாராயணாய நமஹ. ஓம் நமோ நாராயணாய நமஹ. ஓம் நமோ நாராயணாய நமஹ. ஓம் நமோ நாராயணாய நமஹ. இதுதான் நம்மளுடைய மனம் சொல்லிட்டே இருக்கும் இல்லையா. ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம ஹர ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹர ஹரே. அப்ப சாமி இவ்வளவு பெரிய மந்திரத்துக்கு எல்லாம் நீ நீ சும்மா அறிஞ்சாமின்ற, அதனால தான் நான் அதை சொல்லல. ராம 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 ராமன் சொன்னாலே வரும், அந்த ராம கூட வரலையா. மர ராம 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 சொல்லிட்டு மரா 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 சொல்லு, ராமனும் சொல்லு, மரா 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 ராம மரா சொல்லு, ராம ராம ராமனும் உண்டாங்களா. நீ பாட்டு மந்திரத்தை பெருசா சொல்லாதீங்க சாமி, எங்களுக்கு எல்லாம் தெரியாது, நீங்க படிச்சுட்டு வந்திருக்கீங்க, நீ என்ன சொல்லலாம், நீ ராம ராமன்னு சொன்னா கூட போதும் உண்டாங்களா. அதனால ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே ஹரேன்னு அசலவே வேண்டாம். ராம 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 ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கோவிந்த கோவிந்த நமோ நாராயணாய நமஹ. இது சொல்ல தெரியாது, இது சொல்லுவீங்கல்ல, இது போதும். அப்படிப்பட்ட இறைவனுடைய அனுகிரகத்தினாலே நமது ஆலயத்தில் இங்கு முதல் கால யாக ஹோமங்களானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் இப்பொழுது வேத பாராயணம் சாதகாச்சாரியார்னா அற்புதமாக மந்திரம் இதை பார்த்தீங்கன்னா நீங்க பாருங்க, இவ்வளவு பேர் ஐயனார பார்க்கறதே படிச்சுட்டு கொடைக்கு 2000 ரூபா, கொடைக்கு எத்தனை 1000 ரூபா, 2000 கும்பத்தை வச்சு நம்ம கணேச ஐயர், அவர் பேரும் கணேச சாமி தான், என் பேரும் கணேச சாமி தான் உண்டாங்க. கணேச ஐயர்னா அற்புதமாக போட்டிருக்கேன், அவரெல்லாம் நாளைக்கு கூப்பிட்றணும் சரியா ஐயா. இந்த கணேச ஐயர்லாம் நாளைக்கு கும்பாபிஷத்துக்கு எந்த சாமியும் சொன்னாப்ல ஐயா, அவர் பேர் கணேச சாமி தான், உங்க பேரும் கணேச சாமி தான், அதனால சொல்லியிருக்காவ அந்த கணேச ஐயர்லாம் அங்க வந்துடும். ஆமா, ஏன்னா எதுக்காண்டி சொல்ல வரோம்னா இந்த கொடைக்கெல்லாம் 2000, இந்த மாதிரி கும்பாபிஷேகத்துலதான் 15 பேர் இல்லையா, இவட எழுதி பேர் 15 பேர் இருக்க எதுக்குன்னு இருக்கு. ஒருத்தர் பூஜை பண்ணிட்டு இருப்பார், அந்த பூஜை பண்றதுக்கு 2 பேர் எடுத்து வைக்க போக, இது பத்தலா 4 பேர் மந்திரம் சொல்லிட்டே இருப்பான். இப்ப அந்த மந்திரம் அப்ப நாம் பாட்டு மந்திரம் மட்டும் சொல்லிட்டு இருந்தா அவங்களுக்கு தெரியுமா? அப்ப இந்த மாதிரி நான் தமிழ்ல அவர் ஏற்கனவே சொன்னா சாமி பதில்ல எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் நீங்க உங்களுடைய பூஜைகளை பண்ணுங்க. அதெல்லாம் ஒண்ணு, அதான் ஒண்ணு, இதெல்லாம் சொல்லணும், என்னென்ன நடைபெறுகின்றது, என்ன செய்கின்றோம், நீங்க எல்லாம் உட்கார்ந்து இந்த பூஜையை பார்க்கணும்னு சொல்றோம் இல்லையா. அதனால இப்பொழுது வேத பாராயண மந்திரமானது இவனுடைய சதகாச்சாரிய பெருமக்கள்கள் என்று சொல்லக்கூடிய வேத பாராயண மந்திரங்களை இப்பொழுது சாதகாச்சாரியார் சாதகம்னா என்ன, சர்வசாதகத்திற்கு அற்புதமா சொன்னார் சர்வசாதகம். சாதகம் அவளுக்கெல்லாம் இணைந்து பூஜை பண்றதுதான் சாதகம். சாதகம் எனக்கு சாதகமா பேசப்பா, எனக்கு சாதகமா பேசு, அதான் சாதகம். சாதகம்னா அவ இழந்து அந்த பூஜைகளை செய்தித்தல் வேண்டும். அப்படிப்பட்ட இளைஞருடைய அனுகிரகத்தினால எல்லாமே சுவாமியுடைய அருந்தான், நம்ம கையில எதுவுமே கிடையாது. அவர் நினைக்கிறார் நம்ம நடந்துருக்கிறோம், சுற்று கூட அங்கதான், நம்ம தான் ஒரு கருவிதான். மெயின் சுற்று கூட யார்கிட்ட இருக்கு? சுவாமிகிட்ட தான் இருக்கு. நம்ம ஒரு கருவியாக நீங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதான் கண்ணதாசனுடைய வாழ்க்கையே பொய்யடா, இது காட்டெடுத்த பையடா. இந்த உண்மைதான வாழ்க்கைங்கிறது, உண்மையான வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறோம். ஆனா அது ஒரு சில நேரங்களில் ஒரு சில மனிதர்கள்
படாப்படுத்து இந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் நம்ம வந்து இதாகும். அப்போ இந்த மூச்சானதாவது சாமியை நினைக்கட்டுமே உண்டா இல்லையா? வாழ்க்கை நான் மாறணும்னு நினைக்கிறேன், ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் என்னால் அந்த மாதிரி இருக்க முடியல, ஆனால் என்னுடைய மூச்சையாவது உள்ளிருக்கிற மூச்சையாவது சுவாமியை நினைச்சுட்டு இருக்கணுங்கிறத காட்டி தான் இந்த கண்ணதாசன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட இறைவனுடைய அனுகிரகத்தினாலே இப்பொழுது வேத பாராயண பூஜையானது நடைபெறுகின்றது. ஓம் ஸ்ரீ மகாகணபதே நமஹ. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ரமே மனோரமே சரஸ்வதாமதுஸ்துல்யம் ராம ராம பலானமே சஹசிரதீர்ஷா ஜா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 
நமோ நாராயணாய நமஹ. ஓம் நமோ
பஞ்சவாத்தியம் மூலமந்திர ஹோமமானது நடைபெறுகின்றது. பஞ்சவாத்தியம் இசைக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். முதலாவது நாளாக
முதலாவது நிகழ்ச்சிகளாக முதல் காலம் யாக ஹோமங்களானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரு தடையங்காவை வெட்டி பூஜை பண்ணோம். நாளைக்கு சுவாமி பெருமாள் என்ன செய்யறார், இரவு வேளையில் அங்க பெருமாளை பிரதிஷ்டை பண்ணுவோம். அதற்கு அந்த கோவிலை சுத்தி எட்டு தடியங்காய், எட்டு திசைக்கும் எட்டு தடியங்காய், எட்டு தேங்காய் தலியிடப்பட்டு துஷ்டங்கள் எல்லாம் நீக்கி, நம் வாழ்வியலுடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்கி, இஷ்டங்களை பெருமாள் நமக்கு பரிபூர்ணமாக தர வேண்டும் என்று நாளை இரவு வேளையிலே அந்த எட்டு தலியங்காய் கோவிலை சுத்தி எட்டு திசை செங்கோட்டிலிருந்து ஆள் வருது அப்படி